மே 1ஆம் தேதி உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உழைப்பாளர் தினம். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு குறிப்பாக தலை என்ற செல்லமாக அழைக்கும் அஜித்திற்கு அன்றுதான் பிறந்த நாள். அஜித்தின் 48வது பிறந்த நாள் இது. இதனை அவரின் ரசிகர்கள் கடந்த ஒரு மாதமாக மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்ட உதவிகளை செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தார்கள். அஜித் தன் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதனை பார்ப்போம். இந்த அறிக்கை அஜித் அவர்கள் வெளியிட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள இந்த நிலையில் தல ரசிகர்கள் இன்னும் அவர் மீது கொண்ட அந்த விசுவாசம் குறையாமல் இருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சி. தல அஜித் 7 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையை பார்ப்போம். அதில் தல அஜித் கூறியதாவது, வணக்கம் பல. அமராவதி திரைப்படம் மூலம் தொடங்கி எனது திரைப்பட பயணத்தில் மங்கத்தா 50வது திரைப்படமாக வெளிவர உள்ளது. எனது இந்த திரைப்பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த என் சக நடிகர் நடிகைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் மற்றும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த என் குடும்பத்தாருக்கும் இந்த அறிக்கை மூலம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாகவே என்னை சிந்தித்து வைத்த ஒரு கருத்தை சொல்ல இன்றே உகந்த நேரம் என கருதி இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன். நான் என்றுமே ரசிகர்களை எனது சுயநலத்திற்காக பயன்படுத்தியதில்லை. எனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக அவர்களை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டதும் இல்லை, பயன்படுத்தவும் மாட்டேன். நான் நடித்த படங்கள் நன்றாக இருந்தால் அதற்கு ஆதரவு தருவோம், சரியாக இல்லாவிட்டால் விமர்சிக்கவும். ரசிகர்களுக்கு உரிமை உண்டு. எனது திரைப்படத்தை ரசிக்கும் ரசிகர்கள் எல்லோருமே என் இயக்க உறுப்பினர்கள் இல்லை என்பதை நான் அறிவேன். என் ரசிகர்களிடையே இக்காரணத்தை கொண்டு நான் வித்தியாசம் பார்ப்பதில்லை, பார்க்கவும் மாட்டேன். கோஷ்டி, பூசல், ஒற்றுமையின்மை, தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு இணங்காமல் தன்னிச்சையாக செயல்படுவது, தங்களது தனிப்பட்ட அரசியல் கருத்துக்காக நற்பணி இயக்கத்தை பயன்படுத்துவது என்று பல்வேறு காரணங்கள் என்னுடைய எண்ண ஓட்டத்திற்கு உகந்ததாக இல்லை. சமுதாய நலப் பணிகளில் ஈடுபடுவது கூட யாருக்கும் இடையூறு இல்லாமல், குறிப்பாக தங்களது குடும்பத்திற்கு சுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதையே நான் வலியுறுத்தி வருகிறேன். நலத்திட்டங்கள் செய்வதற்கு இயக்கம் என்ற அமைப்பு வேண்டாம், நல் உள்ளமும் எண்ணமும் போதும் என்பது என் கருத்து. வருகிற மே 1ஆம் தேதி என்னுடைய 40வது பிறந்த நாளில் எனது கருத்தை எனது முடிவாக அறிவிக்கிறேன். இன்று முதல் எனது தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு வந்த அஜித்குமார் நற்பணி இயக்கத்தை கலைக்கிறேன். மாறி வரும் காலகட்டத்தில் பொதுமக்கள் எல்லோரையும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு திரைப்படத்திற்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் கண்ணோட்டத்தில் கண்ணியமாக தென்பட்டால் மட்டுமே ஒரு நடிகனுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு கௌரவம் கிட்டும் என்பதே என் நம்பிக்கை. அந்த கௌரவமும் எனது இந்த முடிவுக்கு ஆதரவு அளிக்கும். எனது உண்மையான ரசிகர்களின் கருத்து மட்டுமே எனது பிறந்த நாள் பரிசாகும். வாழு வாழவிடு, இப்படிக்கு அஜித்குமார் என்று அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இதனை தல அஜித் வெளியிட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி தல ரசிகர்கள் இதனை இன்றும் பின்பற்றி வருகிறார்கள். மே 1ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடும் தல அஜித்திற்கு எங்களது கிரீன் விஷன் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரெல்லாம் தல அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலைப்போட வருமா ஷோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.